அது வாங்குறவனா கொடுக்குறவனா? ரெண்டு பேரும். அதான் பிரச்சனை, ரெண்டு பேரும் டெவலப் ஆகும். தமிழ்நாடு வட்டியா இருந்தா, வட்டியா இருந்தா யார் டெவலப் ஆகும்? ரெண்டு பேரும் நாசமாகும். அது உங்களுக்கு சின்ன வைரஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த வைரஸ் கிளீனிங். அது சகாத் என்ன செய்யும் சொல்லுங்க. அப்போ சகாத்துல வந்து ரெண்டு பேரும் வளர்ச்சி அடையும், தூய்மை ஆகிவிடும். வட்டியில ரெண்டு பேரும் அழியும். இவன் அவனுடைய காசு 1000 ரூபாய் கொடுத்து 10000 ரூபாய் வட்டி வாங்கி அது கட்ட முடியாம அவன் சொத்து எழுதி வாங்கிடுவான். இவனுக்கு கேன்சர் நோய் வந்து அந்த சொத்து பூரா அதுக்கு செலவழிப்பான். தெரியுதா என்னாகும்? நீங்க யார வேணாலும் எடுத்து பாருங்க, யார வேணாலும் எடுத்து பாருங்க. வாங்குறவனும் நல்லா இருக்க மாட்டான், கொடுத்தவனும் நல்லா இருக்க மாட்டான். தற்காலிகமாக நல்லா இருக்கும், தற்காலிகமாக நல்லா இல்லைன்னு வச்சுக்கிடுங்க, அந்த தப்பு யாரும் பண்ண மாட்டான். தெரியுதா? இப்போ லொகர தொழுத உடனே அசருக்குள்ள லொகருடைய கூலி வந்துன்னு வச்சுக்கிடுங்க, பள்ளியில இடம் காணாது. உடனடியாக தண்டனை ரெண்டுமே கண்ணுக்கு தெரியாத இருக்கிறதுனால, அதனாலதான் நம்பிக்கை அப்படிங்கிறதுக்கு பேர். தெரியுதா உங்களுக்கு? நம்பிக்கைன்னு சொல்றதுக்கு என்னன்னா, நம்பிக்கையில மட்டும்தான் பண்ண முடியாது. சொர்க்கம் இருக்குங்கிற நம்பிக்கை தான், நரகம் இருக்குங்கிற நம்பிக்கை தான். நரகத்தை பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க நரகம் இருக்கு நம்ப வேண்டும் சொல்ல வேண்டியிருக்கா? சொல்ல வேண்டியது இல்லை. அதுதான் ஆக்குவா சும்மல தர உன்னா. பிறகு அவர்கள் அது கண்ணாக பார்ப்பாங்க, அப்ப சொல்லுவாங்க எப்படியாவது எங்களை விட்டுரு. இப்ப சொல்ல மாட்டான். அப்ப வானவர்கள் கேட்பாங்க, எங்க அப்ப இங்க வந்தீங்க, எதுக்கு இங்க வந்த? நாங்க தொழல, நாங்க அவனே சொல்லுவோம், நாங்க தொழல. தொழுது நிறைய பேர் சொன்னாங்க. ஏன் அப்ப என்ன சொன்னா? அல்லாவே நான் மதிக்க தான் செய்யறேன், அது தொழுதுட்டு தான் மதிப்பை காட்டுறோம்னு இல்லை. அப்படி நிறைய புத்திசாலிகள் இருக்கு. தெரியுதுங்களா? அல்லாவே நான் மதிக்கிறேன், அங்கீகரிக்கிறேன், தொழுதுட்டு தான் காட்டுறது இருக்கா அப்படின்ட்டு. சரி எல்லாம் இரு, போடு போட்டு கொஞ்சம் வாழ் போட்டு. அல்லாஹ் அல்லாவோட தூதுட்டு சொன்னா நீ சொல்லி கொடுத்துட்டு வந்துருப்பா, என்ன உனக்கு கடமை? அம்மா அலைக்கா இல்லல் பலாகுல் முபீன். உனக்கு கடமைங்கிறது என்ன தெரியுமா? எத்தி வைக்கிறதா. அடுத்தது நீயும் வெயிட் பண்ணு, அவங்களும் வெயிட் பண்ணட்டும். முன்தலிரூன், முன்தலிரூன், அவங்க வெயிட் பண்ணட்டும் பார்ப்போம். அப்ப நம்ம சில விஷயங்கள் சொல்லிட்டு விட்டுறோம், பார்ப்போம் என்ன வருதுன்னு பார்ப்போம். ஜக்காத்தை பற்றி சொல்லும் பொழுதும், ஜக்காத்துல நீங்க தூய்மை அடையுதா இல்லையா செஞ்சு கொடுத்து பாருங்க, தெரியும். நிறைய லட்சக்கணக்கா கோடிக்கணக்கா செலவு பண்ண வேண்டியதெல்லாம் எல்லாம் லேசா விட்டுருவோம். உலகத்தை பார்க்க முடியும், ஆனா அது வந்துட்டு பார்க்கணும்னா நம்ம இந்த கண்ணால பாக்குறது இல்லாது, அது பிறகு மாதிரிதான். அது வந்துட்டு புரிஞ்சுக்கிறது தான். அது அரபில ஐநாள் உள்ள நெல்லர் இருக்கு, பார்வை இருக்கு. அக்கல் அறிவால் உள்ள பார்வை இருக்கு. இப்ப நம்ம சொல்ற விஷயங்கள்ல புரியணும்னா அறிவால பார்க்கணும். இப்ப ஜக்காத்து கொடுத்து 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 அவர் என்னங்க வளர்ச்சி அடைஞ்சிட்டு? உங்க பார்வையில தான் அவர் வளர்ச்சி அடையாம இருக்கும். சரியா? நிறைய பேர்கிட்ட பொருளாதார வசதி எல்லாம் இருக்கும், அவன் வந்துட்டு ஒரு 4-5 மாத்திரை போட்டாலும் தூக்கமே வரும். இருக்கா இல்லையா? இவன் அடிச்சு போட்ட மாதிரி தூக்கிட்டு கிடக்கும். அப்ப என்ன இருக்கு? ஒரு மனுஷனுக்கு அடிப்படையா கிடைக்க வேண்டிய தூக்கமே அவருக்கு இல்லைங்க. 4-5 ஃபேக்டரி, ஃபுட் ஃபேக்டரியா வச்சிருக்கும், ஆனா அவருக்கு ஒண்ணுமே சாப்பிட முடியாது. இருக்கா இல்லையா? உப்பு கூடாது, சீனி கூடாது, லட்டு ஜிலேபி எல்லாம் பார்க்க வேண்டியதா சாப்பிடக்கூடாது இல்லையா? ஏ அல்லாஹ் அருள் செய்யல, அதுக்கு பேரு தான் பர்கத். அதான் அல்லாஹ் இந்த இடத்துல நம்ம முன்னாடி ஃபலல்
அல்லாஹ்வுடைய ஃபலல் கிடைக்க வேண்டுமானால் சம்பாதிக்கிறதையும் செலவு பண்றதையும் அல்லாஹ் சொன்ன முறையிலே செய்ய வேண்டும். அதான் பொருளாதார சட்டம். ஓகே, இப்ப இந்த இடத்துல யுசக்கீகம் என்ற வார்த்தைக்காக நம்ம சொன்னோம். அப்ப தூய்மை அடையிறது இரண்டாவது அர்த்தம் என்ன? வளர்ச்சி அடையுது. இப்ப தூய்மைக்கும் வளர்ச்சிக்கும் கனெக்ஷன் இருக்கா? தூய்மைக்கும் வளர்ச்சி கனெக்ஷன் இருக்கா? இருக்கு. ஏன்னா ஒரு பொருள் டெவலப் ஆகணும் அப்படின்னா தூய்மையா இருக்கணும். தூய்மை இல்லாத என்ன ஆகும்? கெட்டுப்பாடு. இரும்பு வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், மண்ணில் கொண்டு போய்ப்பட்ட தூர் பிடிச்சிடும். ஆனால் தூய்மையான தன்மை வந்துட்டு கெட்டு போயிடுச்சு. இருக்காது. அப்போ எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் அவனோட தூய்மை இல்லை அப்படின்னு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு அழிவு தான் ஆரம்பமாகும். அப்போ ஜக்காத் அப்படிங்கிறது எப்படி தூய்மைப்படுத்துகிறோம்? முதல்ல நம்ம என்ன நினைக்கிறோம், பொருளாதாரம் வழங்கும் பொழுது பொருளாதார தூய்மை ஆகிடும் அப்படின் இல்லை, பொருளாதாரமும் தூய்மை ஆகிடும், அந்த நபரும் தூய்மை ஆகிடும். ஏன்னா துத்தகிருகும் துசக்கி ஆயத்து வருது, அது என்ன செய்யும்? அதையும் தூய்மைப்படுத்தும், அவனையும் தூய்மைப்படுத்தும். அப்ப ஜக்காத்து வாங்குறவன் எப்படி தூய்மையாகும்? அது எப்படி தூய்மையாகும்? வாங்குறவன் எப்படி தூய்மையாகும்? வாங்குறவனோட தூய்மை என்ன தெரியுமா? அது சொல்றேன். முதல்ல தூய்மை, அவன் வந்துட்டு தனக்கு உரிமைப்பட்டது மட்டும்தான். ஜக்காத்துக்கு நான் உரிமையாளனா இருக்கு, அதனால ஜக்காத்து மட்டும் வாங்குறேன், சரி, ஆனால் வட்டிக்கு வாங்க மாட்டேன். அப்போ ஒரு தூய்மை அவனுக்கு இருக்கு. ரெண்டாவது, இஸ்லாம் வந்து எப்பவுமே என்ன சொல்லு தெரியுமா, ஜக்காத்தா இருந்தாலும் சரி சதக்கா இருந்தாலும் சரி வாங்குறவன் கீழே கொடுக்குறவன் மேல. இது பொதுவான சட்டம் தான். நம்ம வந்து வழங்குறதா இருந்தா அதை வழங்குற கை எப்பவுமே மேலே தான் இருக்கும், வாங்குற கை கீழே இருந்தால் வாங்க முடியும். அது கொடுக்குற முறை அப்படிதான் இருக்கு. அப்போ என்ன ஆகும்? அப்போ இஸ்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போ தானம் கொடுக்கும் பொழுது என்ன சொன்னாங்க? இப்போ நீங்கள் கொடுக்கறத அப்போ சிறப்பு, வாங்குற சிறப்பு கிடையாது, சொல்லி கொடுத்துட்டே கொடுப்பான். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அவங்கள தூய்மைப்படுத்தினாங்கன்னா பிறகு வரக்கூடிய ஹதீஸ்களெலாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஒன்றுமே இல்லாதவனுக்கு கூட கொடுக்காத சந்தர்ப்பம்லாம் இருக்கும், போய் உழைச்சி சாப்பிட்டுக்கும். அபூதாவுதில் வரக்கூடிய ஹதீஸ் இருக்கு, ஒருத்தர் வந்து சொல்லுவான், என்கிட்ட ஒரு காசுமே இல்லை, சதக்காலும் தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேப்ப, உங்க வீட்டில் என்ன இருக்கு? ஒன்றுமே இல்லைன்னு சொன்னேன். ஒன்றுமே இல்லை நம்ம சொல்லலை, ஒன்றுமே இல்லை, அது நம்மளோட பொதுவாக சொல்கிற ஒரு காமனான வார்த்தை, ஒன்றுமே இல்லை அப்படின்னு. ரசூலுல்லாஹி திரும்ப, ஒன்றுமே இல்லையாப்பா அப்படின்னு சொல்லுவார்னா, ஒரு போர்வையும் ஒரே ஒரு பாத்திரம் மட்டும் இருக்கு அப்படிமா, அதை எடுத்துட்டு வாங்குறாரு, அதை எடுத்துட்டு வா, அதை பள்ளியில் கொண்டு வர சொல்கிறாங்க, அதை கொண்டு வந்து இது இவ்வளோ காசுக்கு யார் வாங்குறீங்க, ஏழை விடுறாங்க, சரிங்களா? பள்ளியில் தான் ஏழை நடக்கு. இப்போ பள்ளியில் வியாபாரம் கூடாதுங்கிட்டீங்களே, அது வர்றோம், சரிங்களா? பள்ளியில் வியாபாரம் கூடும், இண்டிவிஜுவல் பர்சன் பண்ணக்கூடாது, இல்லைன்னா கடை வீதி ஆக்கிடுவாங்க, தொழுகிறதுக்கு வேற இடம் பார்க்க வேண்டியிருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் தாயிஃப் பள்ளி போய் பார்த்தா தெரியும், தாயிஃப் பள்ளிக்கு உள்ள பெண்கள் போய் தொழுதுட்டு வெளியே வர முடியாது, அந்த அளவுக்கு கடை விரிச்சு உட்காந்துருப்பான். இவன்ட்ட அனுமதி வாங்கினாதான் உள்ளே போக முடியும், அந்த அளவுக்கு ஆக்கியிருக்கு. அப்போ பொருளாதாரம் அந்த வியாபாரம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு அது தூய்மையாக தொழுக நடக்க வேண்டிய இடம். அது வேற சப்ஜெக்ட் நம்ம படிச்சு கொடுவோம் இன்ஷால்லாஹ். என்ன சொல்ல வரேன்னா, அந்த நபர் அந்த பாத்திரத்தையும் அந்த போர்வையையும் கொண்டு வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏல விட்டு அந்த ஏலத்தில் கிடைத்த தொகையிலிருந்து அவருக்கு ஒரு கோடரியையும் கயிறையும் வாங்கி கொடுத்து மிச்ச காசையும் கையில் கொடுத்தோம்னாங்க, 15 நாளுக்கு இந்த பக்கம் வரக்கூடாது. இது அன்னைக்கே வந்துட்டு கடன் கேட்டு வர்றவன்ட்டு எதுக்கு கடன், என்ன பண்ண போற எல்லாமே கேட்கணும், புரியுதுங்களா? அவனுக்கு ஒரு ப்ராஜெக்ட் உண்டாகாமல் வந்துட்டீங்கன்னா கடன் கொடுக்கக்கூடாது. அப்போ அவனுக்கு கடன் கொடுக்க வேண்டாமா? அவனுக்கு என்ன கொடுக்கணும்? அவனுக்கு சாப்பாடும் ஆடையும், புரியுதுங்களா? தங்குறது கேட்டால் அது பள்ளிவாசல் தான், தங்குறது கடை இல்லைங்க தான் தங்கியும், ரசூலுல்லாஹ் தான் செஞ்சாங்க. தங்குறது கேட்டால் என்ன செஞ்சாங்க? அஸ்ஹாபு ஸுஃபா இல்லையா, திண்ணை தோழர்கள், சகீஃபங்கிற கோத்திரம், இதெல்லாம் வரலாறுல பார்க்கலாம். வீடே கிடையாது, அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குற ரசூலுல்லாஹ் காசும் கிடையாது, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? வழியில தங்கியோ, யாராச்சும் ஏதாவது தந்தால் சாப்பிட்டு கேட்ட கேட்காதீங்க, அவ்வளோதான்.
அது வந்து வரலாறுல நினைவு சின்னமாக இன்னைக்கும் மதீனா பள்ளிக்குள்ள திண்ணை தோளோட திண்ணை இன்னைக்கு வச்சிருக்கு. அப்ப ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா ப்ரொஜெக்டோட இருந்துச்சு. அப்ப இதுதான் எதுக்கு இந்த பாயிண்ட் நம்ம என்ன விளக்குறோம் அப்படின்னா, ஜக்காத்து என்பது அது ஒரு சக்காத்து கிடையாது. அவ வாங்கிட்டு போய் அவ பெருநாள் நாள்ல சாதாரணமா சொந்த காசுல ரோட்டு சைடில் வைக்கக்கூடிய 100 ரூபா சட்டை வாங்குறவன் ஜக்காத்து பணம் வந்த உடனே பீட்டர் இங்கிலாண்டும் அதெல்லாம் வாங்கிட்டு அடுத்த நாள் பெருநாள் நல்லா கொண்டாடி பெருநாள் தொழுக முடிஞ்சோடனே நேராக போயிட்டு பாருக்கு போகக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. இவன் எப்படி தூய்மையாகும்? இவனுடைய சப்ஜெக்ட் எல்லாம் நம்ம சொல்றது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடன் இன்னைக்கு வாங்குறவன் நாளைக்கு கடன் வாங்காம ஆக்குறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதான் பண்ணாங்க. அதனாலதான் நீங்க பாருங்க, அவர் வஃபாத்தாயி அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காலம் முடிஞ்சு உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலம் வரும் பொழுது ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் கிடையாது இல்லையா? எங்க சும்மா கொடுத்து யாரும் வாங்காம இருப்பாங்களா? யாரும் வாங்காம இருப்பாங்களா? சும்மாதான் கிடைக்குதுன்னு சொன்னா என்ன வேணாலும் வாங்குவாங்க. அப்ப ஏன் ஆயிடுச்சு? அப்போ அந்த சூழ்நிலை எப்படி உருவாயிடுச்சு அப்படின்னா, வாங்குற காலத்திலிருந்தே அவங்க மண்டையில என்ன ஏத்திட்டாங்க, வாங்குறது சிறந்தது கிடையாதுப்பா, கொடுக்கறதா சிறந்தது, இது சொல்லிட்டே இருந்தாங்க. அப்ப அதனால சஹாபிகள் ரசூலுல்லாஹ்ட்ட நிறைய கம்ப்ளைண்ட் பண்றது இல்லையெல்லாம் இருக்கும் பாக்கலாம். என்ன பாருங்க, அந்த பணக்காரங்கெல்லாம் நிறைய கொடுக்குறாங்க, அவங்கள்ட்ட எங்களுக்கு தர சொல்லுங்கன்னு சொல்லல, அவங்கள மாதிரி எங்களுக்கு கொடுக்க முடியலன்னு வருத்தப்பட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க ஏதாவது சம்பாதிச்சுட்டு உழைச்சி ஏதாவது கிடைச்ச கொடுங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, இவங்க சம்பாதிச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ என்ன சொன்னாங்க, அவங்க அளவுக்கு எங்களால் பண்ண முடியலையே அப்படின்னு சொல்லும்போது சொன்னாங்க, நீங்கள் என்ன பண்ணிக்கிடுங்க, திக்கர்களை சில திக்கர்களை கற்றுக் கொடுத்து இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அவங்க பண்ணுற அளவுக்கு நீங்களும் வந்துடலாம். அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க பண்ணுற மாதிரி பண்ணிட்டு நாமளும் அவங்க ரேஞ்சுக்கு போகணும். அப்போ எந்த எண்ணத்தை உருவாக்கி இருக்கிறாங்க, வாங்கணுங்கிற எண்ணமா கொடுக்கணுங்கிற எண்ணமா? இப்போ நம்ம என்ன உருவாக்கிட்டு இருக்கு, வாங்கணுங்கிற எண்ணம் தான். ஒரு பள்ளி கட்டணும், அதுக்கு நம்ம வசூல் பண்ணணுங்கிற எண்ணத்தை உருவாக்குது. நான் ஏன் பணத்தில் கட்டணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குது. அதனால நமக்கு வசூல் பண்ணாமல் கட்ட முடியாது. ஏன்னா நம்மளோட எண்ணம் என்ன இருக்கு, எண்ணம் போல் செயல்கள் அமையும் இல்லையா? ரசூலுல்லாஹ் பள்ளி கட்டணும் சொல்லும்போது சொன்ன ஒரு ஹதீஸ் நீங்க வாழ்க்கையில கேட்டிருக்க மாட்டீங்க, உறுதி. எப்படிப்பட்ட பள்ளி கட்டணும் சொன்ன தெரியுமா? எப்படிப்பட்ட பள்ளி கட்டணும், ஒரு குருவி கூட அளவுக்கு நீங்க பள்ளி கட்டுங்க. கேள்விப்பட்டிருக்கா? அப்படின்னு அர்த்தம், உங்களால வந்துட்டு ஒரு சின்ன ஷெட்டு தான் போட முடியும்னா நீங்களே போடுங்கண்டா. மதீனா பள்ளிக்கு என்னங்க பேரு? ஏ அப்படி பேர் வந்துச்சு, ஏ அப்படி பேர் வந்துச்சுன்னு கேக்குறேன். மக்கள்கிட்ட வசூல் பண்ணிட்டு அவர் பேர் வச்சாரா? ஏ ஒரே கால இல்ல, அவர் காசுல வாங்கின பள்ளி, அவர் தான் காசு கொடுத்தார். எத்தீம்கள் அவங்களோட இடம் ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொன்னாங்க, வேண்டாண்டா. எதுக்காக அப்படி செஞ்சு காட்டினாரு, இந்த சமுதாயத்தினுடைய முன்மாதிரி லக்கத் காலலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹசனா, யாருக்கு, லிமன் கான யர்ஜுல்லாஹ் வல் யௌமில் ஆகர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் எதிர்பார்க்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முன்மாதிரி, மற்றவங்க எல்லாம் அந்த முன்மாதிரி எடுத்துக்க மாட்டாங்க. வசூல் பண்ணி நம்ம ஒரு ஏஜெண்டா இருந்து அதில் கமிஷன் வாங்கி அந்த கமிஷன் பங்கு போடும்போது சண்டை போடணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இருந்தா அவங்களால அது பண்ண முடியாது. நீங்கள் சமுதாயத்தில் நான் சொல்றது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும், நிறைய பார்த்து 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 பழகிட்டு தான் சொல்றேன், எங்கேயும் எழுதி வச்செல்லாம் சொல்லல. சமுதாயத்தில் நடக்கக்கூடிய சண்டைகள் பிரச்சனைலாம் என்ன பாருங்க, இவர் வந்துட்டு பள்ளிக்கு வசூல் பண்ணி காசு வேற வச்சுக்கிட்டாரு, மொத்தம் வாங்கி வசூல் பண்ணது அவர் பேரில் ஆக்கிட்டாரு, என்ன சண்டை நடக்குது? வரலாற்றது வரைக்கும் நம்ம கற்றுக் கொடுக்குறோம், வரலாற்றுக்காக தொழக்கூடிய பள்ளி எப்படி கற்றுக் கொடுக்கணும்னு கெட்டுறது கற்றுக் கொடுத்துருக்குறோமா இல்லையா? ஒரு சுண்ணா கூட விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக சண்டை போடக்கூடியவங்க எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, சொந்த கையிலிருந்து காசு செலவாகக்கூடிய எந்த அதிசயம் நம்ம பார்க்க மாட்டோம். காசு கையிலிருந்து செலவாகும் அப்படின்னு வரக்கூடிய அதிசயங்களும் ஆயத்துகளும் எல்லாம் நீங்க பாருங்க,
எல்லாமே நம்ம விளக்கம் கொடுத்து வியாக்கியானம் பண்ணி அதிலிருந்து வெளியாகிறதுக்கு முயற்சி செய்யும். அதுதான் இந்த சமுதாயத்தோட கெடுதலே. சொல்லல்லாஹு செல்லும் எதுவுமே வந்துட்டு உருவாக்கதா செஞ்சதைய உருவாக்குறதுக்கு போய் தலைவரா நிக்கிற, ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. புரியுதுங்களா? ஆரம்ப கால தேவாலயம் வந்துட்டு அர்க்கமுடைய வீடு டெம்பரரியா யூஸ் பண்ணாங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் தேவா பணிகள் நீங்க புள்ள பாருங்க. ஈவன் அவர் வந்துட்டு மக்கள் இந்த மதீனாக்குள்ள பயணத்துல வழிகாட்டக்கூடிய ஆளை காசு கொடுத்து கைட கூப்பிட்டாங்க. பெய்டு ஸ்டாஃப் தான் அவரு. புரியுதுங்களா? அபுபக்கர் சித்திக்கிறதாண்ட காசு கொடுத்து ரெண்டு ஒட்டகத்தை வாங்க சொன்னாங்க. வச்சுக்கோ, எதுக்கு நான் அப்புறம் சொல்லுவேன். என்ன ஒரு ஆள்கிட்ட லீக் ஆகிடக்கூடாது, ப்ராஜெக்ட் எதுவுமே லீக் ஆகிடக்கூடாது, நல்லா பார்த்துக்கிடுங்க. எந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதா இருந்தாலும் அது சம்பந்தப்பட்டவரை தவிர வேற யாருக்கும் தெரியாது. இன்ஷால்லா தக்காத சதக்காலாம் முடிச்சுட்டு அந்த ரூல்ஸ் எல்லாம் நம்ம சொல்லுவோம். எல்லாமே இஸ்லாமில் இருக்கு, நம்ம இஸ்லாமில் இருந்தால் படிக்கணும். மற்ற மனிதர்களோட ஐடியாவும் டெக்னாலஜி எல்லாமே நமக்கு தேவையே இல்லை. ஏன்னா மனுஷனை படைச்சவன் ஐடியாவை கொடுக்குறான், பின்ன போய் மனுஷன்ட்ட ஐடியா கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. சரியா? மனுஷன் ஐடியா உண்டாக்குனதெல்லாம் இதிலிருந்து பண்ணதுனால நம்மளுக்கு அதிலிருந்து எடுக்கிறது ஈஸியா இருக்கிற தவிர எல்லா ரூல்ஸ் எல்லாமே தெளிவா சொல்லி தந்திருக்கிறாங்க. சில ரூல்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஏன் சொல்ல மாட்டாங்க? சொன்னா அது அவுட் ஆயிடும், அது செயல்படாது. புரியுதுங்களா? அதனால என்ன செய்யும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சு காட்டுவாங்க. அந்த செஞ்சு காட்டுறத நம்ம பிராக்டிக்கலா பண்ணிக்கணும். இப்ப நம்ம என்ன மைண்ட்ல வச்சுக்கணும்னா, ஒரு பள்ளி கட்டுறதா, ஒரு பொது விஷயத்துக்கு ஒன்று பண்ணுறதா, பெரிய லெவலில் பண்ணுறது செய்கிறதெல்லாம் ஒரு பக்கம் நடக்கட்டும். நான் இருக்கிற இந்த ப்ராஜெக்டை நான் டச் பண்ணி சொல்லலை, நான் நம்மளோட மைண்ட் செட்டை மட்டும்தான் நான் சொல்கிறேன். எதுக்கு இதை எவ்வளோ விளக்கம் சொல்கிறேன்னா, யுசக்கீஹிம் என்பது நம்ம விளங்கணும். எப்படி டெவலப்மெண்ட் வரும், ஏன் டெவலப்மெண்ட் வரல? டெவலப்மெண்ட் வராது காரணம் நம்ம டெவலப்மெண்ட் என்னங்கிறது நமக்கு தெரியல. ஜகாத் மூலமாக எப்படி டெவலப் ஆகும் அப்படின்னு இஸ்லாமிக் டெவலப்மெண்ட் பேங்க் தான் சொல்லும், ஐடிபி. டெவலப்மெண்ட் வார்த்தை ஜகாத் தான். புரியுதுங்களா? ப்ராஜெக்ட் எல்லாமே டெவலப்மெண்ட். ரசூலுல்லாஹ் ஃப்ரீயா கொடுத்தாலும் ஒருத்தர் டெவலப் ஆகும் அப்படின்னா ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதனால நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க, ஜகாத்துட ரூல்ஸ் நீங்க எங்க போய் புரட்டி பார்த்தாலும் அது எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு ரூலே இருக்காது. காரணம் என்னன்னா, அது அதனுடைய பொறுப்புதாரிகள் அவங்களோட அறிவை போன்று சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப செய்ய வேண்டிய ஒரு காரியம். அதுக்கு ரூல்ஸ் போட்டீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். இப்படிதான் உதாரணத்துக்கு மிஸ்கீனுக்கு தான் முன்னுரிமை அப்படின்னு சொன்னா, மிஸ்கீனை விட சிறந்த இடத்துல அசீர், தடையில் இருக்கக்கூடியவன், வேற பிரச்சனையில் இருக்கக்கூடியவன் தான் முன்னுரிமை வழங்க வேண்டியிருக்கும். அப்போ நம்ம போய் என்ன சொல்லுவோம், இல்லை சட்டத்தில் வந்து மிஸ்கீன் தான் ஃபஸ்ட்டு, மிஸ்கீனுக்குன்னு நாங்கள் 2 லட்சம் ரூபா வச்சிருக்கு, நீ மிஸ்கீன் கிடையாது அதனால உனக்கு தரமாட்டேன்பா. புரியுதுங்களா? அதனால இஸ்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தை சொல்லும் பொழுது ஹிக்மத்தையும் சேர்த்தான் சொல்லும். ஹிக்மத் இல்லாம சட்டத்தை அமல்படுத்த போனீங்கன்னா சட்ட தலைகீழாயிடும். யாருக்கு கொடுக்கணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். எப்போ கொடுக்கணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். எந்த மாதிரி எந்த அளவுல கொடுக்கணும், நம்ம தான் முடிவு பண்ணணும். அதுக்கு ஒரு ரூல்ஸ் எழுதி வச்சுட்டு சில பேர் இருக்கும், இது எத்தீம் கானா, உனக்கு வாப்பா இருக்கா, வாப்பா இருக்கு, அப்போ ஒன்றும் இங்கே சேர்க்க முடியாது. இப்போ ரூல்ஸ் கரெக்டு தான். அப்போ நான் வாப்பா கொண்டுட்டு வரட்டா அப்படிங்கிறான். ஏன், அவர் இருந்த ஒரு 10 காசுக்கு யூஸ் இல்லையே, குடிச்சு வந்து உமாவே அடிக்கிறாங்க. இப்போ எத்தீமோட கஷ்டம் அவருடைய விஷயம். அப்போ அந்த இடத்துல அறிவு பயன்படுறாங்கிறேன். நான் கொண்டுட்டு வரட்டான்னு கேட்ட சும்மா கேட்கல, இது நிஜமா எத்தீங்கானாலும் ஒரு பையனை சேர்க்க சென்ற ஆள் கேட்டது, பாப்பா குடிகார சரியான சண்டை, உமாக்கு ஒரு பணம் கொடுக்க மாட்டேன், உமாவை போட்டு அடிப்பான், இந்த பையனும் கட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு காலிகட்டில் JDT இஸ்லாம்னு ஒரு எத்தீங்கானா இருக்கு, அங்கே சேர்க்க சொல்ல மேனேஜர் சொன்னாங்க அவனை இங்கே எடுக்க முடியாது, வாப்பா இருக்கு, அவர் கேட்டது வாப்பா கொண்டுட்டு வரட்டா அப்படின்றாரு. அப்பதான் மேனேஜர் கோவந்துட்டு, என்னங்க நீங்க சொல்றீங்க, இவன் எப்படி பாதுகாப்பா இந்த சமுதாயம், நீங்க பொறுப்பெடுப்பீங்களா? அப்போ நான் பொறுப்பெடுப்பேனா? பொறுப்பெடுக்க மாட்டோம். அப்ப இஸ்லாமிய பொருளாதாரத்தை நம்ம ஏன் படிக்கிறோம்னா, பொதுவான விஷயங்களுக்கு பொருளாதாரம் செலவழிக்கணுங்கிற விஷயங்கள் வரும் பொழுதும் எல்லா இடத்துலயும் நமக்கு 2 விஷயம் மைண்ட்ல ஞாபகம் இருக்கணும். ஒன்று, நமக்கு ஹிக்மத் இருக்கணும், பொருளாதாரத்தை எப்படி செலவழிக்கணுங்கிறதுல ஹிக்மத் இருக்கணும். அந்த பொருளாதாரம் எதுக்காக செலவழிக்கணும், சமூகம் வந்து டெவலப் ஆகிறதுக்கு தான் செலவழிக்கணும். சமூகம் என்னைக்குமே கையேந்தக்கூடிய ஒரு சமுதாயத்தை
ரமலான் என்னங்க, எல்லா வீட்டிலையும் பிச்சைக்காரங்க வரக்கூடிய மாசம். புரியுதுங்களா? 27வது நாள் என்ன அர்த்தம்? அதிகமான பிச்சைக்காரங்க வரக்கூடிய நாள். வேலை லீவ் போட்டு வர்றாங்க இல்லையா? இது இப்ப பொங்கலுக்கு வந்துட்டு ரேஷன் கடையில் 100 ரூபா கொடுப்பாங்கன்னு சொன்ன கதை தான். அப்ப என்ன ஆச்சுன்னா, நம்ம தெரிஞ்சோ தெரியாமலையோ இந்த சமுதாயத்தை வந்து டெவலப் பண்ண விடாமல், அவங்களை கண்ணியமாக வளர விடாமல், அவங்களை மீண்டும் மீண்டும் பிச்சைக்காரங்களாக்கிட்டு இருக்கோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போது அப்படி பண்ணல. அப்படி பண்ணது யாருக்கு மட்டும்தான் தெரியுமா? ஒரு சில ஆட்களை அவங்க இஸ்லாத்துல கொண்டு வரணுங்கிறதுக்காக மட்டும் பண்ணாங்க. அது அதோட நிறுத்தினதான். டெம்பரரியா அவர் பண்ணதை வந்துட்டு நம்ம பெர்மனண்டா பண்ணக்கூடாது. பெர்மனண்டா பண்ணது தற்காலிகமாகவும் பண்ணக்கூடாது. எழுதிக்கிடுங்க. அது பொருளாதார செலவழிக்கிறதுலேயும் ரூல்ஸ் நம்ம பார்க்கறதுலேயும் தற்காலிகமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த சில விஷயங்கள் இருக்கும். அல்லது வந்துட்டு ஒரு தனி நபருக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது அந்த தனி நபரை மட்டும் சார்ந்தது தான். அது எல்லாருக்கும் பொதுவானது கிடையாது. இப்போ இதெல்லாம் தெரியாம நம்ம செயல்படுத்த போய் வச்சுக்கிடுங்க, எல்லாமே தலைகளாயிடும். அப்ப நம்ம என்ன பண்ணோம்? சட்டத்தை புரிஞ்சுக்கும் பொழுது ஒரு விஷயம் மைண்ட்ல நல்லா ஏத்திக்கிடுங்க. சட்டம் அனைத்துமே மனிதர்களின் வளர்ச்சிக்காக தான். நம்ம ரூல் போட்டுட்டு இந்த ரூலை செயல்படுத்துறதுக்காக கிடையாது. இப்ப எப்படி இருக்கும்? பைத்துல் மால் இருக்கும், ஜகாத்திலிருந்து கடன் கொடுக்கறதுக்கு சிஸ்டம் வச்சிருப்பாங்க, சதக்கா கடன் கொடுத்து சிஸ்டம் வச்சிருப்பாங்க. வர்ற அப்ளிகேஷன் எதுவுமே நம்ம சிஸ்டத்துக்கு டாரியாகவே வராது. நிறைய இடங்களில் நீங்க பார்க்கலாம், சிஸ்டம் இருக்கும், சிஸ்டம் உங்க அப்ளிகேஷன்ல நீங்க இதுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படிம்பாங்க. இப்ப என்னாவது சட்டம் எதுக்காக? அவனை டெவலப் பண்றதுக்காக. அப்ப சட்ட திருத்தம் தான் கொண்டு வரணும் தவிர அவனுடைய பிரச்சனையை மாத்த முடியாது. இப்ப நம்ம என்ன பண்றோம்? சட்ட திருத்தம் கொண்டு வர தயாரா இல்ல. நாடே சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும் பைத்துல் மால்கள் இந்த மாதிரி கடன் கொடுக்கவங்களும் மாத்தவே மாட்டாங்க. ஒரு திருமணத்துக்கு ரெஜிஸ்டர் கட்டு பாருங்க, கிடைக்காது. ஏன்னா சட்டத்திட்டத்தில் ஏதோ ஒரு சட்டத்தில் அடி வாங்கிருக்கும், அது இருக்காது. ஜனாசா மரணிச்சு கொண்டு வந்துட்டு அடக்கம் பண்றது பாருங்க, அங்கேயும் சட்டம் பிரச்சனை. எல்லா இடத்திலும் பிரச்சனை. காரணம் என்னன்னா, ஹிக்மத் இல்லாம சட்டத்தை டெவலப் கொண்டு வரதான் காரணம். சட்டம் எதுக்காக? இந்த லரூரத்தி குல்லன் ஜாயிசுன்னு ஃபிக்கு உலமாக்கள் சொல்லுவாங்க. ஒருத்தர் இக்கட்டான சூழ்நிலை வந்தா அனைத்துமே அவனுக்கு அங்கீகரிக்கப்பட்டதுதான். அவனுக்கு ஹராமையே கிடையாது. உயிர் போற சூழ்நிலையில அவன் பன்றி சாப்பிடலாம், மது அருந்தலாம், வட்டி வாங்கலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா அந்த சூழ்நிலை அவனுக்கு வந்திருக்காங்கிறது மட்டும்தான் பார்க்கணும். இப்ப பாருங்க, எனக்கு ஒரு 1 லட்சம் ரூபா வேணும். சொந்தத்தில் ஒரு ஆளுக்கு வந்துட்டு ஆபரேஷன் மத்த இடம் மாதிரி கிடையாது. ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு காசு கொடுத்தா ஹாஸ்பிட்டல் அப்படி கிடையாது. அதை விட கொடூரமான இடம். காசு கொடுத்தாதான் ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, இல்லைன்னா மையத்து கூட தரமாட்டான். அதுக்கும் போராட வேண்டியது. அப்ப அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இவருக்கு யார் காசு கொடுப்பாங்க? நான் பைத்துல் மால் சட்டத்தை சொல்லலை, இப்ப அது நான் பிறகு சொல்லுவேன். நான் சொல்றது யுசக்கீகம் என்ற வார்த்தை உங்களுடைய மைண்ட்ல ஏத்துறதுக்கு தான். புரியுதுங்களா? சட்டம் ஜகாத்து என்பது என்ன அப்படிங்கறது நம்ம புரியாம ஜகாத்துடைய ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் படிக்க போய் தான் ஜகாத்து வந்து நடைமுறையில வரமாட்டேங்குது. அப்ப நம்ம என்ன ரூல்ஸ் படிச்சுக்கணும்? ஃபர்ஸ்ட்ல இது மக்களை டெவலப் பண்றதுக்கு தான், மக்களை தூய்மைப்படுத்துறதுக்காக தான், அவன் நல்ல முறையில வாழ்றதுக்காக தான். எந்த அளவுக்கு இதனுடைய உச்சகட்டம் தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வரலாறுல இருந்து ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். என்ன விஷயம்? மிஸ்ஹாப் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தாயி அடக்கம் பண்றதுக்கு கஃபன் துணி இல்லாத வரலாறு எல்லாரும் கேட்டிருக்கும். கரெக்டா? நிறைய பேர் கேட்டிருக்கும். கேட்டிருக்கா இல்லையா? கேட்டிருக்கீங்க? கேட்டு கேளுங்க. மிஸ்ஹாப் இப்னு உமர் மௌத்தாயி என்ன இருக்கு? மௌத்தாகிறது கஃபன் துணி இல்லை. கால் மறைக்கும் போது தலையை மறைய மாட்டேங்குது இல்லையா? கடைசியில் இதுக்குறங்கிற புல்லை வச்சு தான் பாதி ஜனாசா அடக்கம் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத சந்தர்ப்பம் அது, கேள்விப்பட்டிருக்கும். இது வந்துட்டு இஸ்லாமினுடைய ஆரம்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரலாறுல ஆரம்ப காலகட்டம். ஸ்டேஜ் நம்பர் 2 இருக்கு சொல்ல மாட்டாங்க. ஸ்டேஜ் நம்பர் 2 என்ன தெரியுமா?
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களில் யார் மரணித்தாலும், உங்களில் யார் மரணித்தாலும் அவர்களுடைய கடன் என்னுடைய பொறுப்பு. இந்த இடத்துல நம்ம ஒரு சின்ன பிரேக் பண்ணுவோம், ஷார்ட் பிரேக்னு சொல்றாங்கல்ல. இப்போ ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தை பொய்யாகாது இல்லையா? அவருடைய காலத்தில் அவர் ஏழ்மையில வாழ்ந்திருக்கிறார், அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருந்திருக்கிறார், எல்லாமே நம்ம படிக்கிறோம். இருக்கிற பணத்தை கூட சம்பாதிக்க விடாம நம்ம அதை சொல்லி மக்களை ஆக்கிடுறோம் இல்லையா? அவர் பக்கம் இருக்கட்டும். அப்படிப்பட்ட அவர் வந்துட்டு, உங்களில் யார் மரணிச்சாலும் அந்த கடன் பொறுப்பு நான் எடுப்பேன் அப்படின்னு எப்படிங்க சொல்ல முடியும்? என்ன சொல்ற, நான் எடுப்பேன் சொல்ற. கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க. ஆன்சருக்கு வந்து அவசரம் இல்லை, ஆன்சர் க்வெஸ்சன் கேட்கறது நீங்க சிந்திக்கிறது தான், சரிங்களா? அம்மா, அவரை வந்துட்டு நான் பொறுப்படுத்தேன் அப்படின்னு அவருக்கு எப்படிங்க சொல்ல முடிஞ்சு இல்லையா? இப்ப இன்னைக்கு நான் சொல்ற பைத்துல் மால் அப்படின்னு ஆன்சர் சொல்றீங்க, நம்மள்கிட்ட பைத்துல் மால் இருக்கா இல்லையா? இந்த பள்ளி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், எந்த ஒரு முன் என்ன சொல்றது, ப்ரிஜுடைஸ் சொல்லுவாங்க, முன்னாடி என் மைண்டில் எந்த சப்ஜெக்ட் வச்சுட்டு ஒரு வார்த்தையை நான் சொல்லலை. நம்ம இந்த பள்ளியில் ஒரு 50 பேர் தொலை வர்றாருன்னா, 50 பேரை கூப்பிட்டுட்டு இன்னைக்கு அசரில் லோரில் நீங்கள் சொல்லுவீங்களா, உங்களில் யார் எவ்வளோ கடலில் மரணித்தாலும் அதுக்கு வந்துட்டு இந்த ஜமாஅத்து பொறுப்பு. ஏன் அப்படின்னா, நம்ம சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறது. ஒரு 50 பேருடைய பொறுப்பே ஒரு சமுதாயத்துக்கு எடுக்க முடியலன்னா, யுசக்கீஹிம் டெவலப் அப்படிங்கிற வார்த்தை எப்படிங்க சொல்ல முடியும்? இதனால தான் யாரும் ஷஹீதாக வரமாட்டான். எப்படி வருவான் அவன்? அவன் மௌத்தா போன அவன் குடும்பம் என்னவோ, நாளைக்கு அவன் குடும்பத்தோட ஃபோட்டோ நீங்கள் வச்சு பெரிய ஃப்ளெக்ஸ் அடித்து இதுக்காக நீங்கள் உதவி செய்யுங்கம்மா. அவன் உயிரோடு இருக்கும்போது பொண்டாட்டியை வெடியில கூட கொண்டு வந்திருக்க மாட்டான் இல்லையா? இவ கிட்னி போயிடுச்சு, உதவி செய்யுங்க. நம்மளுக்கு வேலை என்ன? ஃப்ளெக்ஸ் அடிக்கிறதும் அக்கௌண்ட் நம்பரை கீழே எழுதிக்கிறதும். இதுதான் சொல்ற தஸ்கியத்துங்கிற வார்த்தையில நின்னது காரணம் தான். அப்ப ஜகாத்துங்கிற வார்த்தைக்கும் அதனுடைய ஃபிக்ஹு மசாலாக்கள் எல்லாமே நீங்க உள்ள போக வேண்டியதில்லை. அந்த நோக்கத்தை வந்து ஃபுல்லாக மைண்டில் ஏற்றிக்கிடுங்க. அந்த நோக்கம் என்ன? எப்படி இந்த நோக்கத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு 23 வருஷத்துக்குள்ள எல்லாமே முடிச்சு கையில் கொடுத்தாங்க, கரெக்டா? யூத புரோகிதர்களுக்கு, கிறிஸ்தவ புரோகிதர்களுக்கு வரைக்கும் ஜகாத் கொடுக்கப்பட்டுச்சு, எல்லாமே எவிடன்ஸ் இருக்கு. அவனுக்கு நம்ம ஜகாத் கொடுக்க ஆரம்பிச்சு அவன் நம்மளை பள்ளி கட்ட வேண்டாம் சொல்லுவாங்களா? அவன் ஏன் கட்ட வேண்டாம் சொல்றான்? பள்ளி வச்சா பெரிய மைக்க வச்சுட்டு இங்க உள்ள அவ்வளோ சத்தம் அவன் காதில் தான் கேட்க, தூங்க முடியாது. அவன் கட்ட விடுவானா? யோசிச்சு பாருங்கண்ணா, எதுக்குன்னா ஒரு குறைக்காக இல்லை, எப்படி போயிட்டு இருக்கு என்பதை வந்து ஒரு அனலைஸ் பண்ணும்போது தான் இப்படிதான் போனோமா அப்படின்னு புரியும். நம்ம என்ன சொல்றோம், அவங்களுக்கு RSS-க்கு நம்ம மேல வெறுப்பு, BJP காரனுக்கு வெறுப்பு, இது எதுக்குன்னா நம்மளுடைய குறையை மறைக்கிறது சொல்றோம். இந்தியாவில் உங்களுக்கு வரலாறு நீங்கள் படிச்சு பாருங்க, இந்தியாவில் பெரும்பாலும் பள்ளிவாசலோட இடம் கொடுத்தது முஸ்லீம் அல்லாத ஆட்கள் தான். கொடுங்கல்லூரில் ஃபஸ்ட்டு பள்ளி, கேரளாவில் சேரமான் பெருமாள் முஸ்லீம் ஆறதுக்கு முன்னாடி கொடுத்தது தான் இடம், முஸ்லீம் ஆயிட்டு கொடுத்து கட்டலை. அவர் தான் பள்ளி கட்டினார்னு எல்லாரும் சொல்லுவோம், பள்ளிக்கு இடம் கொடுத்ததுக்கும் போது அவர் முஸ்லீம் கிடையாது. அதுக்கப்புறம் தான் அவர் முகமது அலி அப்படின்னு பேர் மாற்றினாங்க சரியா? அதனால தான் அது மாவேலி ஆயிடுச்சு.